தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லையில் 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட விவகாரத்தில் ஆசிரியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது ஆசிரியர்கள் மீதான நடவடிக்கையை முதன்மை கல்வி அலுவலர் உறுதி செய்திருக்கிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நெல்லை மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி. சிவமணி, விவரங்களை பதிவு செய்யலாம். இந்த விவகாரத்தில் தற்போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளி, தூய யோவான் மேல்நிலைப் பள்ளி. இந்த பள்ளியில 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகிறார்கள். ஆண்கள் பள்ளியாக இந்த பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த பள்ளியில பணியாற்றக்கூடிய தற்காலிக மற்றும் நிரந்தர ஆசிரியர்கள் இருவர் பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்ததாக தெரிகிறது. தொடர் தொந்தரவு காரணமாக அவர்கள் பள்ளி நிர்வாகத்துக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ந்து முதன்மை கல்வி அலுவலருக்கும் இது தொடர்பான தகவல் வெளியாகி தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து பள்ளி நிர்வாகம், அதாவது அரசு உதவி பெறும் பள்ளியாக இருக்கக்கூடிய நிலையில பள்ளி நிர்வாகம் அந்த ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறது. தற்காலிக ஆசிரியராக இருக்கக்கூடிய ராபர்ட் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் நிரந்தர ஆசிரியராக இருக்கக்கூடிய நெல்சன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆசிரியர் மீதான இந்த நடவடிக்கைகளை திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய முதன்மை கல்வி அலுவலர் சிவகுமார் உறுதிப்படுத்தியிருக்கிறார். தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. காவல்துறையும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. மாணவர்களுடைய பெற்றோர்களிடம் புகார் பெறுவதற்கான நடவடிக்கை அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் வந்து திருநெல்வேலி பகுதியில வந்து ஒரு அதிர்ச்சியான நிகழ்வை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து இந்த விசாரணை அப்படிங்கிறது மாவட்ட குழந்தைகள் நலக்குழு அவர்களும் இந்த விசாரணையை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். பாலா, நன்றி. சிவமணி, விரிவான விவரங்களை பதிவு செய்து வைக்கிறேன்.